ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரேசி புஸ்ட்ரா. டுடே நம்ம சேனலில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை வச்சு எப்படி நிறைய தோடு கம்மல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன கலர் எடுக்கலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு பிளாக்கு, பிளாக் வித் ஒயிட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணும். இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிருச்சு. ஸோ நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து ஃபோம் ஷீட் வாங்கும் போது பின்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்தது இருக்கும், இல்லாமல் இருந்தது இருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து இருக்குது இல்லையா, சில இதுலலாம் இருக்காது. ஸோ நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ஃபோம் ஷீட்லாம் அது சாதாரண ஃபோம் ஷீட்டை வாங்கினோம். ஸோ இதுதான் நம்ம வந்து க்ளூவோடு வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இது கட் பண்ணியாச்சு, இதே மாதிரி இன்னொன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ ரெண்டு ஸ்கொயர் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். இதில் வந்து இதில் எவ்வளோ பெருசு கட் பண்ணுவோமோ அதுலேயே குட்டி சைஸில் கட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? குட்டி சைஸ்னால் நான் இதை அளவெல்லாம் எடுக்கலை, சும்மா தான் இது பண்ணுறேன். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து இதில் வந்து இப்படி செய்ய போகிறோம், இதில் வந்து இப்படி அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இதில் தோடு போடுறதுக்கு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரி இது வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி இயரிங்கெலாம் வரும்ல, இந்த பேப்பரும் உள்ளே போகிற மாதிரி பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ரொம்ப அவசர குடுக்கையாட்டு இது வந்து ஒட்டிட்டோம். எந்த இடத்துல நீங்கள் இயரிங் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மேலே தான் செட் பண்ணுவோம். இப்படி ஒரு இப்படி தான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வச்சதை இப்போ இது வந்து இது மேலே வைக்கலாம். வச்சாச்சா? தென் இதை வந்து அவ்வளோதான், நம்மளோட ஸ்டிட் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதில் ஏதாவது பண்ணலாமா? அப்புறமா பண்ணிக்கலாம், ஓரமாக இருக்கட்டும். நான் வந்து ரெட் கலர் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கோல்டு கலரில், ஸோ நான் வந்து கோல்டு கலரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். தென் இதை வந்து ஓகே, ஓகே சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு, வேலையே இல்லை. ஸோ நம்ம இன்னும் இந்த செய்யலாம். நான் வந்து ஒரு அட்டையில் வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஹார்ட் போடலாம். நம்ம டிசைனில் ஹார்ட் இல்லாமல் இருந்தால் எப்படி? நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதே அளவை வச்சு நம்ம இன்னொன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்னொரு ஹார்ட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு இப்போ ரெண்டு பிளாக் ஹார்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. ஸோ ஹார்ட் லவர்ஸாக யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் ரொம்ப ரொம்ப ஹார்ட் லவர். அண்ட் இந்த தடவை நம்ம பிளாக்குக்கு மேட்சாக கோல்டு கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கோல்டு கலர் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி எஸ் லெட்டரில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த லெட்டர் வந்து ஃபேவராக இருக்குமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்ச ஹார்ட்டில் வந்து இந்த எஸ்ஸை வந்து இப்படி ஃபிட் பண்ணிடணும். ஓகேவா? இதில் வந்து எஸ் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, ரெண்டு சைடுமே நம்ம வந்து கம்பல் ஊட்டியாச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த அழகான இயரிங்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து மூணு இயரிங் பண்ணியாச்சு. ஸோ சும்மா இந்த மாதிரி வெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்காது, ஏதாவது ஸ்டோன்ஸ் இது மாதிரியாவது விடலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பியரல் எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம ஒட்டியாச்சு. தென் நம்ம வந்து இதுக்கு ஒட்டிக்கலாம்.
வந்து இந்த இடத்துலையும் ஒட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி கல் எடுத்திருக்கேன், ஸ்டோன்ஸு. இது எந்த கலர்னால் கோல்டுக்கு மேட்சாக ஒரு கலர் இருக்கும்ல, இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஹார்ட்டோட அவுட்லைனில் வந்து இந்த ஸ்டோனை வந்து ஒட்ட போகிறோம், ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரெண்டுலேயுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ளூ ஒட்டியிருக்குன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க, காஞ்சதும் சரியாயிடும். இது சரியாயிடுச்சுல கொஞ்சம், ஓகேவா? நான் வந்து இப்போ வந்து மூணு டிசைன் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பண்ணிக்கலாம், உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே, ஓகேவா? நான் வந்து இங்கே வந்து ரெண்டு பியூரல் ஒட்டியிருக்கேன், தென் நீங்கள் கல் கூட வாங்கி ஒட்டிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து கல் லேஸ் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி கல் லேஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை வந்து இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி இந்த ரெண்டு கார்னர்லேயும் தென் இந்த ரெண்டு கார்னர்லேயும் ஒட்டிட்டேன். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு தான் ஒட்டினேன். தென் இது வந்து காஞ்சிருச்சுன்னா நீட்டாயிரும், அழகாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஏ போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஸோ அழகாக இருக்குல்ல, பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.